வணக்கம் அனைவருக்கும். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். என் பெயர் ரா ஸ்ரீமதி. ராமகிருஷ்ணா வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 12 வகுப்பு பயில்கின்றேன். தனி நபர்களை ஒருவர் கொள்வது எளிது, ஆனால் அவர் கூறிய கருத்துக்களை யாராலும் கொல்ல முடியாது என கூறியவர் பகத்சிங். சஹீத் பகத்சிங் என அழைக்கப்படும் பகத்சிங் அவர்கள் 1907 செப்டம்பர் மாதம் 27 இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தில் லாயல்பூர் மாவட்டத்தில் உள்ள பங்கா என்ற கிராமத்தில் சர்தார் கிசான் சிங் என்பவருக்கும் வித்யாவுக்கும் 2 மகனாக ஒரு சீக்கிய குடும்பத்தில் பிறந்தார். பகத்சிங்கின் குடும்பம் ஒரு விடுதலை போராட்ட வீரர்களை கொண்ட குடும்பம் என்பதால் இளம் வயதிலேயே நாட்டுப்பற்று மிக்கவராக விளங்கினார். லாகூரில் உள்ள TAV பள்ளியில் கல்வியை தொடங்கிய பகத்சிங் அவர்கள் லாலா லஜபதி ராய் மற்றும் ராஸ் பிஹாரி போஸ் போன்ற அரசியல் தலைவர்களிடம் நட்புறவு கொண்டிருந்தார். 1919 இந்தியாவின் அம்ரித்சர் நகரில் ஜாலியன் வாலாபாக் என்ற இடத்தில் ஆயுதமேடுமின்றி கூட்டத்தில் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என பாராமல் ஆங்கில அரசு ரெஜினால் டயர் என்ற இராணுவ அதிகாரியின் தலைமையில் அப்பாவி மக்களை கொன்று குவித்தது. அப்பாவி மக்கள் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை கண்டு நாடே கொதித்தது. இந்த கொடூரமான படுகொலை பகத்சிங்கின் மனதில் பெரும் மாற்றத்தை விதைத்ததோடு மட்டுமல்லாமல் இரத்தம் படிந்த மண்ணை ஒரு புட்டியில் அடைத்து எடுத்து வந்து தன்னுடன் வைத்து கொண்டு அவர் வெள்ளையர்களை விரட்ட சபதமும் பூண்டார். தன்னுடைய 13 மகாத்மா காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்தில் இணைந்த பகத்சிங் அவர்கள் 1922 கோரக்பூரில் நடந்த சௌரி சௌரா வன்முறைக்கு எதிராக காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்திய போது பகத்சிங் பெரிதும் ஏமாற்றம் அடைந்தார். அகிம்சை வழியில் சென்றால் சுதந்திரம் பெற முடியாது, ஆயுதம் தாங்கினால் மட்டுமே சுதந்திரம் பெற முடியும் என முடிவுக்கு வந்தார். 1924 சச்சீந்திரநாத் சான்யல் என்பவரால் தொடங்கப்பட்ட இந்துஸ்தான் குடியரசுக் கழகம் என்னும் அமைப்பில் இணைந்தார். பிறகு 1926 பகத்சிங், சுகாதேவ், பவதி சரண், வேரா ஹிஷ்பால் போன்றோர் இணைந்து நவ்ஜவான் பாரத் சபா என்ற இளைஞர் அமைப்பை நிறுவினர். 1928 சைமன் கமிஷனை எதிர்த்து காங்கிரஸ் போராட்டத்தில் ஈடுபட்ட போது அந்த போராட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் லாலா லஜபதி ராய் போலீசாரால் தடியிடுபட்டு இறந்தார். இதனால் கோபமுற்ற பகத்சிங்கும் ராஜகுருவும் இணைந்து லாலா லஜபதி ராய் இறப்புக்கு காரணமாயிருந்த காவல் அதிகாரியான சாண்டர்ஸை சுட்டு கொன்றுவிட்டு தலைமறைவாயினர். அதே நேரத்தில் ஆங்கிலேயர்களின் அடக்குமுறையை எதிர்த்து தொழிலாளர்கள் தீவிரமாக போராடினர். இதனால் அவர்களை ஒடுக்க நினைத்த ஆங்கில அரசு தொழில் தகராறு சட்ட வரைவு என்ற ஒன்றை கொண்டு வந்தது. இச்சட்ட வரைவை ஏற்காத பகத்சிங் சென்ட்ரல் அசம்பிளி ஹாலில் குண்டு வீசுவதென்று தீர்மானித்தார். 1929 ஏப்ரல் 8 இச்சட்ட வரைவு நிறைவேற்றப்பட்ட பொழுது குண்டுகளை வீசினார். இதனால் பகத்சிங், ராஜகுரு மற்றும் சுகாதேவ் ஆகியோர் 3 குண்டு வீசிய வழக்கில் கைது செய்யப்பட்டனர். சென்ட்ரல் அசம்பிளி ஹாலில் குண்டு வீசியது மற்றும் துண்டு பிரச்சாரம் போட்டு இன்குலாப் ஹிந்தாபாத் என்று முழக்கமிட்டு தானே சரணடைந்த பின்னர் காங்கிரஸ் தலைவர் லாலா லஜபதி ராய் என்பவரின் இறப்புக்கு காரணமாயிருந்த காவல் அதிகாரியை சுட்டு கொன்ற குற்றத்திற்காக தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பகத்சிங், ராஜகுரு மற்றும் சுகதேவ் ஆகியோர் ஆங்கில அரசின் 24 அகவையில் 1939 மார்ச் 23 தூக்கிலிடப்பட்டார்கள். ஒரு போராளியின் வாழ்க்கை என்பது வெறும் சரித்திரம் மட்டுமல்ல, அது ஒரு பாடமும் கூட. இன்றைய இந்தியாவுக்கு எத்தனையோ இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக விளங்கும் பகத்சிங் வாழ்க்கை போற்றத்தக்க ஒன்றாகும். விடுதலை போராட்ட உணர்வுகளை இளைஞர்கள் மனதில் விதைத்திட தன் மரணத்தையே பரிசாக தந்த மாபெரும் போராளி வாழ்வதன் மூலமாக மட்டுமல்லாமல் இறப்பதன் மூலமாகவும் ஒரு சகாப்தத்தினை உருவாக்க முடியும் என வாழ்ந்து காட்டியவர். அவர் வாழ்ந்த வாழ்க்கை காலம் குறுகியது என்றாலும் நூற்றாண்டுகளை கடந்து சுமந்து நிற்கும். நன்றி.